ஹாய், வெல்கம் பேக் டு யுவர்ஸ். இன்றைக்கி பாரம்பரிய முறையில் சேறு குழப்பி இறுக விட்டு பாரம்பரிய முறைப்படி வந்து நெல் நாற்று விட்டுருக்கோம். நெல் நாற்று விடுறதுல பல மெத்தட் இருக்குது. நர்சரி டைப்ஸ் பார்த்திங்களா, டபாக் நாற்றுங்கள், பாய் நாற்றுங்கள் அப்படின்னு மேட்டுப்பாங்கான பகுதியில் அமைச்சு தான் விடுவாங்க. ஆனால் விவசாயிகள் பாரம்பரியமாக காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வர வேண்டிய மெத்தடில் இது ஒன்று, பாரம்பரிய மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் பார்த்திங்கனா, சேறு குழப்பி இறுக விட்டு நம்ம வந்து நாற்று நெல்மணிகளை தூவி நாற்று விட்டுட்ருக்கோம். இந்த நாற்றங்கள் தயார் செய்யும்போது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்த்திங்கனா, இந்த நாற்றங்கள் வந்து மேட்டுப்பாங்கன பகுதியில் இருக்கணும், நல்ல வடிகால் வசதி இருக்கணும். இன்கேஸ் வந்து மழை பெஞ்சுனா அந்த நாற்று வந்து தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மேட்டுப்பாங்கன பகுதியில் வந்து விட சொல்கிறோம். நல்ல வடிகால் வசதினா தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு. இங்கே லாஸ்ட்டு நேற்று பார்த்திங்கனா இங்கே நல்ல பயங்கரமான மழை, இதில் வந்து பள்ளமாக இருக்கிற பகுதியில் வந்து நல்ல தண்ணி நின்றுட்டுருக்கு. நாங்கள் வந்து பள்ளமான பகுதியில் தேர்வு செஞ்சதுமா இப்போ வந்து நாற்றங்கள் ரெடி பண்ணியிருக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாற்றங்கள் தயார் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.